ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஞ்ஞானி. இன்றைக்கி ஒரு திடுக்கிடும் தகவல், ஒரு திடுக்கிடும் நியூஸ், ஒரு பரபரப்பான ஒரு செய்தி வந்திருக்கு. அது என்ன செய்தி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேஜரான ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டு செக்மெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8,000 ஆரம்பித்து ஒரு 20-25,000 வரைக்குமான செக்மெண்ட் தான் பெரும்பாலான மக்கள் வந்து வாங்குகிற செக்மெண்ட் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா இந்தியாவுடைய எக்கனாமிக் லெவல் அப்படிங்கிறது அந்த மாதிரியான அந்த நடுத்தர மக்கள் தான் வந்து மேக்ஸிமம் இருக்காங்க, மிடில் கிளாஸ் தான் மேக்ஸிமம் இந்தியாவில் இருக்காங்க. அப்படிங்கிறதுனால இந்த ஒரு 40,000-50,000 ஃபோன் வாங்குறவங்களும் கம்மி, அதே நேரத்தில் வந்து சின்னதாக ஒரு 2,000-3,000 ஃபோன் வாங்குறவங்களும் வந்து ஓரளவு கம்மி. ஆனால் இந்த 8,000-25,000 இந்த செக்மெண்ட், இந்த மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செக்மெண்ட்டில் ஃபோன் வாங்குறவங்க ரொம்ப 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 அதிகம். முக்காவாசி பேர்கிட்ட அதான் இருக்கும். இப்போ ரெட்மியில் நோட் சீரீஸ் இல்லை விவோ ஓப்போ எந்த ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டிருந்தாலும் அந்த மிட்ரேஞ்சை வந்து ரொம்ப இந்தியாவில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்க குளோபல் லெவலில் வந்து என்ன தான் வந்து பெரிய பெரிய ஃபோன்ஸ் லான்ச் பண்ணால் கூட, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க தவறாமல் லான்ச் பண்ணுற மாடல்ஸ் வந்து மிட்ரேஞ்ச் மாடல்ஸாக தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற யூசர் டைப், இந்த யூசர் டைப் வந்து அவங்களுடைய சேலரியை பொறுத்து, அவங்களுடைய இன்கம் பொறுத்து அவங்க வந்து கண்டிப்பாக வாங்குவாங்கன்னு அஷூரன்ஸ் இருக்கிற ஒரே செக்மெண்ட் வந்து மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் தான். இப்போ இதில் தான் சைனாவுடைய மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸாக இருக்குது இந்தியாவில். இன்றைக்கி அந்த மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் இல்லை அப்படின்னா சைனாவால், சைனா மொபைல் சைனா கம்பெனிஸால் இந்தியாவில் வந்து ஒரு கால் வச்சிருக்கவே முடியாது. இப்போ முதல்ல ரெட்மி வரும்போது அவங்க 6,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் கொண்டு வந்தாங்க. அந்த மொபைல்லேருந்து ஆரம்பித்தவங்க அவங்களுடைய ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டுங்கிறதே மிட்ரேஞ்ச் பாயிண்ட் தான். இன்றைக்கி இந்த எல்லா சைனா கம்பெனிஸுக்கும் மொத்தமாக வைக்கிறோம் ஃபார் ஆப்பு அப்படின்ற மாதிரி நம்ம அரசாங்கம் ஒரு ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்குது. என்ன ஆலோசனை அப்படின்னா, தம்பி இந்த 12,000 ரூபா ரேஞ்சு, இந்த ரேஞ்ச், இந்த செக்மெண்ட் இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாம் நாங்கள் ஸ்டாப் பண்ணிடலான் இருக்கோம். உங்கள் நாட்டிலேருந்து இங்கே வந்ததுன்னா பேன் பண்ணிடலான் இருக்கிறோம் அது எல்லாத்தையும், அதனால் எல்லாம் சுதாரிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் அள்ளு உள்ள அந்த மாதிரி அப்படியே என்னடா பண்ண போகிறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுடைய மேஜர் இன்கம் அப்படிங்கிறதே இங்கே இருக்குது. இப்போ இந்தியாங்கிறது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட், எல்லா நாட்டு நிறுவனங்களுக்குமே மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டு, அதுலேயும் சைனாவுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மார்க்கெட்டு இந்தியா அப்படிங்கிறது தான். ஸோ என்னடா பண்ண போகிறோம்னு சொல்லி திகைச்சு போய் நிற்கிறாங்க. இதோடைய பேக் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அம்பானி அங்கல் இப்போ ஒரு அறிவு போட்டிருக்காரு, நாங்கள் ஜியோ அப்படின்ற கம்பெனிலேருந்து 12,000 ரூபாய் செக்மெண்ட்டில் ஒரு ஃபோன் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு. இங்கே 12,000 ரூபா செக்மெண்ட்டில் சைனாலாம் வெளியில் போ அப்படிங்கிறாங்க. இங்கே நான் 12,000 ரூபா செக்மெண்ட்டில் லோன் ஃபோன் லான்ச் பண்ண போகிறேன்னு அங்கே சொல்கிறாரு. இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், நமக்கு தெரியாது, நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஏற்கனவே கால் பதிச்சிருக்கிற கம்பெனிஸ் இருக்கிற வேலையில் புதுசாக, அது இந்தியன் கம்பெனியாகவே இருந்தாலும் புதுசாக உள்ளே வந்து அந்த மார்க்கெட்டை பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணால் யாராலையுமே அதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மைக்ரோமேக்ஸ் எடுத்துக்கலாம். மைக்ரோமேக்ஸ் வந்துட்டு ஒரு காலத்தில் அவங்க மட்டும்தான் இந்தியன் கம்பெனியில் நல்ல ஒரு நோக்கியா மைக்ரோமேக்ஸ்லாம் இருந்துறதுக்கு நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் மைக்ரோமேக்ஸு, மோட்டோரோலா இவங்க எல்லோரும் நல்லா இருந்தாங்க. இருந்ததுக்கப்புறமா ஒன்ஸ் சைனா பிராண்ட்ஸ்லாம் உள்ளே வந்து இந்த செக்மெண்ட்டை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் அவங்களால கம்பீட் பண்ண முடியல அந்த ப்ரைஸ்லன்னு உடனே அவங்க எல்லோரும் அப்படி டவுன் ஆகிட்டாங்க. அவங்க ஃபோன்ஸ் ஆல்மோஸ்ட் விற்கவே இல்லைன்ற நிலைமைக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன தான் வந்துட்டு அவங்க திருப்பி இதே ரேஞ்சில் இதே ஸ்பெசிஃபிகேஷனில் நாங்கள் ஃபோனை கொண்டு வந்து உள்ளே விடுறோம்னு சொன்னாலும் மக்கள் வாங்க ரெடியாக இல்லை. ஏன்னா ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷான சைனீஸ் பிராண்ட்ஸ் எல்லாமே மக்கள் மனசில் ரொம்ப ஆழம் போய் பதிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் இப்போ ஜியோவே ஒரு புது ஃபோனை கொண்டு வந்து உள்ளே விட்டாலும் மக்கள் அதை வாங்குவாங்களா அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு சந்தேகம், மிகப்பெரிய ரிஸ்க்கு அப்படிங்கிறது நமக்கே தெரியும் போது அவங்களுக்கு தெரியாதா? அந்த ஒரு காரணத்தினாலையா இருக்கலாம் இந்த ஒரு மூவ் அவங்க எடுக்கிறதுக்காக யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி எடுத்தாங்க, என்னதான் காரணமாக இருந்தாலும் இந்த மூவ் எடுத்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரிஸ்கான ஒரு ஃபேக்டர் தான் இது. ஏன்னா ஒரு மோனோபோலி ஆகிடும் அப்படிங்கிற ஒரு ரிஸ்க் இதில் இருக்குது. எல்லா கம்பெனிஸும் வெளியே போயிடும். ஏன்னா 90% வந்து சைனீஸ் கம்பெனிஸ் தான் இங்கே இருக்குது. ஓப்போ, விவோ, ஒன் ப்ளஸ்ஸு, ரெட்மி, சாம்சங், எனக்கு தெரிஞ்ச சாம்சங் தவிர நோக்கியா மோட்டோரோலா இப்போ அவ்வளோவா இது இல்லை. சாம்சங் வந்துட்டு சைனா கிடையாது. மேஜராக இந்த செக்மெண்ட்டில் ரூல் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சைனீஸ் கம்பெனிஸ் மொத்தமாக வெளியெடுத்து போட்டு இப்போ ஜியோ வந்துருச்சு அப்படின்னா அது ஒரு மோனோபோலியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரிஸ்க் ஒன்று இருக்குது. அப்படி இருக்கும்போது
மக்களுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லாமல் போயிடும். ஒரு காம்படிஷனே இல்லைன்னா நான் கொடுக்குறதா உனக்கு சரக்கு, நான் கொடுக்குறதா உனக்கு ஃபோனு, இவ்வளோ தான் ஃபீச்சர், இந்த ரேட்டுக்கு நான் இவ்வளோ தான் தருவேன், இதுக்கு மேலே வேணும்னா நீ ஃபோனே வாங்கிக்காத அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போயிடுச்சுன்னா அது உண்மையிலேயே வந்து அது ஒரு ஒரு ஹெல்தியான ஒரு மார்க்கெட்டிங்கோ ஒரு ஹெல்தியான ஒரு 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 மார்க்கெட்டாகவோ அது இருக்காது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ரிஸ்க். இதில் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன தான் வந்து நம்ம இவ்வளோ இங்கே ஆஹா ஓஹோன்னு பேசினாலும் என்ன முடிவு எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன ஆகுது, என்னென்னலாம் வெடிக்குது, என்னென்னலாம் வந்து வெடிக்கலை, இது எல்லாத்தையும் பார்த்து முடித்து ஜியோ ஃபோன் வந்து ஜியோ ஃபோன் முதல்ல எவ்வளோ எந்த அளவுக்கு அந்த 12,000 ரூபா ஃபோன் சொல்லியிருக்காங்க, அது எந்த அளவுக்கு நல்லா இருக்குது, எவ்வளோ ஒர்த்தாக இருக்குது, அது உண்மையிலேயே இவங்க எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு வேறு லெவலில் ஒரு ஃபோனாக விட்றாங்களா, இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இது எல்லாமே மனசில் இருக்கிற கேள்விகள், எல்லோரும் மனசுலேயும் இப்போ ஐயோ ஐயோ ஐயோன்னு அப்படியே ஓடிட்டு இருக்குது. இப்போ ஃபோன் வாங்கலாமா, இல்லை நம்ம வெயிட் பண்ணி இதெல்லாம் வெளியே அமைச்சதுக்கப்புறம் அந்த ஃபோனே ஒரேடியாக வாங்கிக்கலாமா, அப்படி இந்த ஃபோனை வாங்கினா சர்வீஸுக்கு என்ன பண்ணுறது, எல்லா கம்பெனியும் வெளியே அமைச்சிட்டா அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபோன்ஸ் பேன் பண்ணலாம், இந்த ரேஞ்சில் மட்டும்தான் பேன் பண்ணுறாங்கங்கிறது நீங்கள் நான் யோசிச்சுக்கணும். ஸோ மற்ற ரேஞ்சஸில் ஃபோன் இருக்கும், அதனால் வந்துட்டு சர்வீஸ் சென்டர்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்கனவே இந்த ஃபோன் வச்சுருக்கிறவங்க அவர் இப்போ புதுசாக வாங்குறவங்களுக்கெல்லாம் சர்வீஸ் சென்டர்ஸ் ஆர் சர்வீஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. கம்பெனி இங்கே தான் இருக்குது, இந்த செக்மெண்ட்டில் நீ ஃபோன் லான்ச் பண்ணக்கூடாதுப்பா, ஏன்னா எங்கால் லான்ச் பண்ணுறான், அவன் ஃபோன் ஹிட் ஆகணும்னா நீ ஃபோன் லான்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இதுக்கு அந்த கம்பெனிஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அதுக்கு நம்ம அரசாங்கம் எப்படி ரியாக்ட் பண்ணுது, அம்மானியங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் நம்ம உட்காந்து பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு சுட சுட செய்தியோடு இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் ரிப்பீட் ஆகிக்கிறேன், உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மக்கள் பக்கத்தில் செக் பண்ணிடுங்க. அதே மாதிரிக்கே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் சோஷியல் மீடியா லிங்க் இருக்குது, எங்கள் லிங்க் இருக்குது, எல்லாத்தையும் கிளிக் பண்ணி எங்களுக்கு ஒன்றா பயணிங்க. கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, கமெண்ட் செக்ஷனில் போய் உங்களுடைய கருத்து இந்த விஷயம் என்ன, எப்பா நானும் இப்படி தான்ப்பா அழுவுறு அப்படின்னு நீங்கள் சொல்கிறதால சொல்லலாம். ஸோ அதனால் கீழே எல்லாமே இருக்குது, நீங்கள் எல்லாம் பண்ணிக்கலாம். நாங்கள் இதே மாதிரி ஒரு வேறு சந்திக்க வரைக்கும் பாய்.